நான் யூஸ்வலாக எந்த படம் பண்ணமோ வந்து சரி ரொம்ப யோசிச்சு 10 மினிட்ஸில் ஆன்சர் வந்துடும். பட் அந்த நரேஷன் கேட்கவே நான் ரொம்ப யோசித்தேன். ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கட்டும், யாராவது நம்ம வந்து கதை சொல்லணும்னா இது ஒர்க் அவுட் ஆகணும்னு ஒரு ஆசையில் வந்து சொல்லுவாங்க. இல்லை ஒரு டேரக்டராக இருந்தாலும் திஷ் ஃபாலன் பிளேஸ்னு ஆசையில் வருவாங்க. ஏன்னா நான் ஆடிஷனில் போனப்போ நான் பேசினது எத்தனை ஆடிஷன் பண்ணாலும் இது சான்ஸ் கிடைக்குமானு. பட் நான் கதையே கேட்காம ஐ ஷுட் பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் நான் என் என்டையர் கரியர் டிசைட் பண்ண முதல் படம் கார்த்திக் நாராயணோட படம் தான். அண்ட் அதுக்கு ரீசன் என்னென்னா துருவங்கள் பற்றி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அது ரீசன் கிடையாதுங்க. எனக்கு கார்த்திக் பற்றி ஃபஸ்ட் ரெஜிஸ்டர் ஆன விஷயம் என்னென்னா அவர் எடுத்த நல்ல படத்தை விட அவர் மேலே அவர் அப்பா வச்ச நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு அவர் கொடுத்த மரியாதை, அந்த பயத்திலேயே முதல் படத்தை எடுத்தார், எனக்கு சக்ஸஸ் கொடுத்தாரு. அண்ட் தட் இஸ் அ வெரி இன்ஸ்பைரிங் திங் ஃபார் மீ. ஒன்று அவர் அப்பா அவர் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை வச்சார்ன்றது, அந்த நம்பிக்கை இவர் ஜஸ்டிஸ் பண்ணார்ன்ற ஒரு விஷயன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இருந்தது. ஸோ எனக்கு மைண்ட் என்னென்னா ஒரு டைரக்டர் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்தப்போ கண்டிப்பாக தப்பான படத்தை எடுக்கவே மாட்டார் என்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் நாங்கள் மீட் பண்ணுறேன். நான் கோவாவில் ஷூட் பண்ணும்போது காலையில் பேசினார், மத்தியானம் ஃப்ளைட் இருக்குது கோவாக்கு வந்து நடுராத்திரி 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் சொல்லிட்டு போனார். அடுத்த நாள் காலையில் தான் எனக்கு ஷூட்டிங். ஸோ அப்படி ஆரம்பித்த ஒரு ஜெர்னி தான் எனக்கு இந்த படத்தில். அண்ட் ஐம் வெரி கிளாட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். கண்டிப்பாக ப்ரௌடாக சொல்லிக்க முடிஞ்ச ஒரு படம். கரியரில் கொஞ்சம் சில வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா நான் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கேன்றது ரொம்ப பெருமையாக நான் சொல்லிக்கலாம். ஸோ தேங்க்யூ கார்த்திக் ஃபார் கிவிங் திஸ் ஃபிலிம் லைக் திஸ் அண்ட் கீப்பிங் அ வேர்ட். அண்ட் நெக்ஸ்ட் சொல்ல வேண்டிய கண்டிப்பாக அருண் சாமி சார் பற்றி சொல்லணும். சார், இந்த படத்தில் நான் இப்படி பண்ணுறேன் எங்கள் வீட்டை சொன்னோன்னே எங்கள் அம்மா வந்து அருண் சாமி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, கண்டிப்பாக இந்த படத்தை எனக்கு ஃபஸ்ட்டே கொண்டு போயிருந்தாங்க. அப்படி எல்லா படமும் பார்ப்பாங்க, பட் இதுக்கு முதலே சொல்லிட்டாங்க. உடனே எங்கள் தங்கச்சிட்டு சொன்னேன், ஓ அருண் சாமி இஸ் ரியலி குட் லுக்கிங், ரியலி ஹேண்ட்ஸம், ஐ வாண்ட் வாட்ச் திஸ் ஃபிலிம் ஃபார் ஹர் ஃபார் ஹிம் நான். ரெண்டு பேரும் யோ நான் உங்கள் மகன், நான் உங்கள் அண்ணன், ஒரு வாட்டி யோசிச்சு என்னை பற்றி யோசிக்கலாமே என்ற ஒரு கான்வர்சேஷன் வந்தது. அது நடுவில் ஒரு ஜென்ரேஷன் வித்தியாசமான ஒரு கேப் இருந்தது எங்கள் அம்மா தங்கச்சி ரெண்டு பேரும் சொன்னது. ஸோ இட்ஸ் அ பிளஷர் ஸ்க்ரீன் ஷேரிங் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ சார். அதுக்கு மேலே நான் சொல்ல போகிறது கிடையாது, ஏன் உங்களுக்கு தெரியும். அண்ட் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் கிஃப்ட்ஸ் ஐ காட் இன் திஸ் ஃபிலிம் இஸ் மை ஃப்ரெண்ட்ஷிப் வித் இந்திரஜித். எவ்ரி மீல் நாங்கள் சேர்ந்து தான் சாப்பிட் ஷூட் பண்ணது. அண்ட் வி ஹங் அவுட் டுகெதர், இட்ஸ் அ கிரேட் பாண்ட் வி கனெக்டட் ஆன் செட் டுகெதர். அண்ட் ஐ திங்க் இட் மேட் அ ஃப்ரெண்ட்ஷிப் லைக் ரியலி லாங். அண்ட் ஆத்மிகா பாவம் ரொம்ப நல்ல பண்ணுங்க. பாவம்னு ஏன் சொல்கிறேன்னா நானும் இந்திரஜித்தும் பயங்கரமாக ஓட்டுவோம். அதில் ஒரு வாட்டி பேய் இருக்கலாம் பயங்கரப்படுத்தி ஓட்டிக்கல. அந்த பொண்ணு நல்லா ஆரம்பிச்சு கீழே இருக்கிற ஸ்டேஃபெல்லாம் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வெளியே வந்து இல்லை. நாங்கள் சும்மா விளையாட்டு இருந்தோம்னு சொன்னோம். வெரி சப்போர்ட்டிவ், வெரி ஸ்வீட் கேர்ள். அண்ட் அஃப்கோர்ஸ் சுஜித் அண்ட் ஸ்ரீஜித் டூ மை ஃபேவரட் பீப்புள் ஆன் செட். எப்பவுமே ஒரு ஒரே ஏஜ் குரூப்பில் எனக்கும் சுஜித்தும் ஸ்ரீஜித்துக்கும் ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா என்டையர் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே 21, 22 இருப்பாங்க. நாங்கள் மட்டும்தான் ஒரு ஏஜ் குரூப்பில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங்கு. ஓகே பரவாயில்ல, நான் மட்டும்தான் இல்லை இன்னொரு. So it is a very beautiful experience working on this film. And special mention to my production team and Mani. Mani and Ravar yaarna, namma Karthik Narayanoda family friend. Avaru Karthik support ave irukkanum solittu production vandu paathukittu cinema ku sambandhame illadhadu oruthar vandu production la kattukittu Karthik na irukkanumndra oru vishayathula innikku varaikkum poradittu irukkar oru manager. And usually cinema epoyum korandha maariinga. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை வரும். அதே மாதிரி இந்த படத்து படத்துக்கும் நிறைய இருந்தது. அதையும் தாங்கி நின்று வெளியே வந்ததுக்கு கண்டிப்பாக நான் மணிக்கு ஒரு ஸ்பெஷல் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் இது சொல்லணும். அண்ட் ஆப்வியஸ்லி எங்கள் ப்ரொடியூசர் பத்ரி கஸ்தூரி அவருக்கும் கண்டிப்பாக சொல்லணும். பிகாஸ் இஸ் தே ஸ்டுட் லைக் ராக்ஸ் வித் த ஃபிலிம். ராக்ஸ் சார்ட்டாக சப்போர்ட் கொடுத்தாங்க. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள் அஃப்கோர்ஸ் எங்கள் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் 21, 22 அவ்வளோ கிளாரிட்டியோட சொன்னதுக்கு கார்த்திக் எல்லாரும் சொன்னாங்க ஒரு கிளாரிட்டின்னு. கார்த்திக் கிளாரிட்டிக்கு கம்ப்ளீட் கிரெடிட் அவங்க டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டும் கொடுக்கணும். ஏன்னா கார்த்திக் அவங்களுக்கு கொடுத்த மரியாதை அப்படிப்பட்ட ஒரு மரியாதை. நான் டைரக்டர், நீ அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர்னு இருந்ததே கிடையாது. எல்லாமே நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து பண்ணுறோன்ற ஒரு ஜோன் தான் பண்ணாங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் கிரேட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் டீ சார் சார் ஆல் ஆஃப் தட். ஸோ ஐ ரியலி ஹோப் யூ கேஸ் லைக் திஸ் ஃபிலிம். ஆகஸ்ட் 31 தியேட்டர்ஸ் வரும், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ. ஸோ இங்கே இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லா ஆர்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி மீட்டிங் தன். So usually I work very closely with the cameraman and the editor. So innika vandu first time vandu Sujith paakara Srijithiyum paakara. So it's a very weird experience working in this film. And in the padam vandu it's a very romba creatively very satisfying film for me. Ena it's a very difficult film to score in terms of ena very emotional film actually, to be honest. And romba suspense element. அண்ட் அந்த சஸ்பென்ஸ் எலிமெண்ட் வந்து
காட்டவும் முடியாது. லைக் எப்படி ட்ரெய்லர் கட் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல, ஏன்னா ரொம்ப மண்டே பேசிக்கிட்டாங்க ஆக்சுவலாக எடிட்டரும் டைரக்டரும். ஸோ ஒரு வழியாக வந்து கட் த ட்ரெய்லர். த ஃபில்ம் இஸ் லுக்கிங் வெரி நீட் சுஜித், யூ ஹவ் ஷாட் வெரி வெல் அண்ட் இட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங் ஃபார் மீ டு ஸ்கோர் த ஃபில்ம் அண்ட் ஆல்சோ த கட்ஸ். இட் வாஸ் வெரி வெல் எடிட்டட் ஃபில்ம். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட வந்து புரியாமல் போக வாய்ப்பு இருக்குது நிறையா கேரக்டர்ஸ் அண்ட் அவங்களுடைய மோட்டிவ்ஸ் எல்லாமே. ஸோ அண்ட் ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே ஸ்டேட் வெரி ட்ரூ டு த கேரக்டர். அது வெரி சட்டில் பட் டு பி ரொம்ப ஆன் த டு த பாயிண்ட் இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆத்மிகா சந்தீப் பிரதர் அண்ட் அரவிந்த் சாமி சார், பேபி யுவர் மை சூப்பர் சீனியர். ஸோ எல்லாருமே லைக் வெரி இன்ஸ்பைரிங் டீம். I am very happy to be a part of this team. And regarding Karthik, lumbo very few directors kuda namak work panumbodhu rombo oru bayangaramana oru creative satisfaction irukum. He has not given me one single reference and he trusted me completely. Adhaadu ana idha indha kada, you have to score avinga. So andha responsibility vande enak 100% responsibility irundhathu. So I am very thankful to Karthik to trust me completely and I hope I delivered. And we are mixing right now in 4 frames and Sachin sound design. I've worked with him in Maya, Sige and Iravakalam. So he's, you know, not fully cake, but obviously I know his sound design work will be brilliant. So I'm looking forward to the film in theaters. Please watch in Dolby Atmos. And I'm specific to mix a mix for me. Thank you. Hello, everyone. In the part of the main character, மறுபடியும் தமிழில் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு கேரக்டர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். அப்போ தான் லாஸ்ட் இயர் கார்த்திக் நரேட்டட் சப்ஜெக்ட் மீ அண்ட் இன்ஸ்டன்ட்லி இந்த சப்ஜெக்ட் கிளிக் ஆச்சு. இது வந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜான்ல இருக்கிற படம். ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தீங்க, ஃபியர் மித் மிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது. அண்ட் பேசிக்லி இட்ஸ் அ வெரி கேரக்டர் ட்ரிவன் ஃபிலிம். அதனால இதில் நடிச்சிருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுக்கும் பெர்ஃபார்மன்ஸுக்கு தட்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்கோப் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் வி என்ஜாய் வி அப்சல்யூட்லி என்ஜாய் being a part of this film. And Karthik pathi sonnana enna sonnanum theriyala, ellarume pesiyaachu. The enthusiasm, energy and clarity he has, him and his team has, it's like mind blowing. Congratulations on the work and it was an absolute pleasure working with you, bro. Absolute pleasure. And thank you very much for this wonderful opportunity. And I need to thank the team, cameraman Sujit sir and Srijit sir and editor. They're like brothers to me. Music director, art director, Mani. Ellarkum special thanks. And I'm really looking forward to this film. Trailer varapodu, please ellarum share pannunga. And kandipa theater la vandu paathu padatha support pannunga. And my co-artist Arvind Swami sir, Sandeep Sanumari, same experience yen illa irundhathu. My wife, my children, all are big fans of yours sir. It was an absolute pleasure working with you. And Sandeep bro, thank you for being such a co-actor, great co-actor, and Atmika, Shreya, we all had a great time in OT. And ellarume in the teamwork, in the energy, in the positivity, I hope all this culminates onto a great cinema on screen. It will. D16, neenga paathirukinga, definitely idu, I feel this will go a few notches above the first one, and it will be truly international. And all the best to everyone. Thank you. Thank you very much. Anaivarukkum vanakkam. Enga invite accept panni vandha ellathukkum enoda nandrigalai therivichukiren. நரகாசுரன் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எல்லா விதத்துலேயும். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த அளவுக்கு இன்னைக்கு ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குன்னா அது காரணமாக இருந்த பத்ரி சார், சத்யன் சார் எல்லாத்துக்கும் என்னோடய மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த படம் என்ன இருக்குன்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. அண்ட் இந்த படத்தை வந்து நாங்கள் August 31st அன்னைக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம் அண்ட் சென்சார் வாங்கிட்டோம். அண்ட் கவுன்சிலும் வந்து அதை அதுக்காக எங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இன்ஃபேக்ட் பத்ரி சார் இதில் ஒர்க் பண்ணுறப்போ வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வந்து இருக்கும் எப்பவுமே. அந்த ஒரு ப்ரொடியூசர் டேரக்டருக்கும் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ட்ரஸ்ட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட் வந்து பத்ரி சார்ட்ட எனக்கு நல்லாவே இருந்தது. ஸோ அதனால தான் இன்ஃபேக்ட் அடுத்த ப்ராஜெக்ட் நாடகமேடை வந்து நாங்கள் அவங்க பேனரில் தான் பண்ணுறோம், பத்ரி சாரோட பேனரில். அண்ட் நரகாசுரன் பற்றி பேசணும்னா ஃபஸ்ட்டு படம் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் வந்து கேஸ்ட் அண்ட் குரு தான். என்னென்னா ஒரு டேரக்டர் வந்து கேப்டன் ஆஃப் தி ஷிப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ மை ஜாப் வாஸ் ஜஸ்ட் டு சே நோ, அது எங்கெங்கே தப்பாதோ அந்த அங்கே மட்டும் சொன்னதான். மற்றபடி எல்லாருமே வந்து கேஸ்ட் அண்ட் க்ரூ தான் வந்து இதை ஃப்ரண்ட் லைனில் நின்று எடுத்துட்டு போனாங்க படத்தை. ஸோ கேஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா அரவிந்த் சாமி சார் அண்ட் சந்தீப் ப்ரோ, இந்திரஜித் சார், ஆத்மிகா, ஸ்ரேயா மேம். ஸ்ரேயா மேம்னால இன்னைக்கு வர முடியல, அவங்க லண்டனில் இருக்காங்க, ஷூட்டில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, அதனால் வர முடியல.
பட் இவங்க எல்லாருமே வந்து என்னென்னா இப்போ நாங்கள் என்டையர் ஃபிலிம் ஊட்டியில் ஷூட் பண்ணோம் ஒரு 41 டேஸ் லாஸ்ட் இயர் செப்டம்பர் 16 அன்னைக்கு ஆரம்பிச்சு நவம்பர் 14 அன்னைக்கு வந்து நாங்கள் ஷூட்டை ரேப்அப் பண்ணோம். ஸோ லொக்கேஷன் பார்க்க போகிறப்பவே எங்களுக்கு கொஞ்சம் ஒரு தயக்கம் இருந்தது. ஏன்னா நார்மலாகவே ஊட்டியில் நைட் டைம் வந்து பயங்கர ஒரு மாதிரி ஷிவரிங்காக இருக்கும் பயங்கரமாக, ஏன்னா டெம்பரேச்சர்ஸ் எல்லாம் சில டைம் 4-5 அந்த லெவலுக்கு வந்து ட்ராப் ஆகும். ஸோ இன்னொரு முக்கியமான படத்தில் ஒரு விஷயம் வந்து நிறைய சீக்வன்சஸ் ரெயினில் இருக்கும், அஸ் இன் கேரக்டர்ஸ் எல்லாம் சோக்கிங் வெட்டாக வந்து அந்த ட்ராவல் பண்ணுற மாதிரி சில ஒரு போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் நாங்கள் அப்போவே யோசிச்சோம் லொக்கேஷன் பார்க்க போனப்பவே சரி இது நம்ம யூஸ்வலாக நைட் டைமில் பண்ணுறதே கஷ்டம், ப்ளஸ் அந்த ஒரு பப்ளிக் ஏரியாவில் வைல்ட் அனிமல்ஸ் நடமாட்டோம், ப்ளஸ் அந்த ரெயின்லலாம் அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு. பட் அந்த பயம் எங்களுக்கு சுத்தமாக கிடையாது ஆர்டிஸ்ட் செட்டுக்கு வந்தோடனே, ஏன்னா எவ்ரி ஒன் தே வேர் லைக் எக்ஸ்ட்ரீம்லி கோஆப்ரேட்டிவ். அண்ட் அரவிந்த் சாமி சார்கிட்ட நான் ஃபஸ்ட்டு கதை சொன்ன போனப்போ அவர் நான் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா, கதைக்கு நீங்கள் வந்து எனக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க, நீங்கள் உங்கள் ஃபார்மேட்டில் பண்ணுங்கள், ஐ கம் அண்ட் ஃபிட் இன் டு தி ரோல் அப்படின்னு சொன்னார் சார். தட் வாஸ் லைக் அ வெரி பிக் என்கரேஜ்மெண்ட் ஃபார் மீ, தேங்க்யூ ஃபார் தட். ஸோ அதனால தான் எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் த சேம் திங் வித் யூனோ சந்தீப் பிரதர் அண்ட் இந்திரஜித் சார். ஸோ சந்தீப் ப்ரோக்கு வந்து நான் இவர் சொன்ன மாதிரி நான் கோவாக்கு போய் இது பண்ணேன். ஆக்சுவலாக சாரி ப்ரா, நீங்கள் ரொம்ப தொந்தரவு பண்ணேன்னு நினைக்கிறேன். இன் பிட்வீன் ஷூட்ஸ் வந்து நேராக விடிய காலையில் உட்காந்து ஸ்டோரி நரேட் பண்ணோம். ஸோ நான் ஸ்டோரி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஹி ஜஸ்ட் டோல் மீ ஒன் திங், கார்த்திகல் டெஃபினெட்லி டூ த ஃபிலிம், ஐ ரியலி லைக் த ஸ்கிரிப்ட், ஐல் டெஃபினெட்லி டூ த ஃபிலிம் அப்படின்னாரு. ஏன்னா அவர் வந்து மேக்ஸிமம் இது வரைக்கும் ஒரு தெலுங்கு மூவிஸ் வந்து பண்ணதுனால ஐ வாஸ் அ பிட் சரி அந்த ஒரு சாங்ஸ் வந்து ஏதாச்சும் அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன் லைட்டாக. பட் எந்த ஒரு இதுவுமே அவர் என்னை ஃபோர்ஸ் பண்ணவே கிடையாது. அந்த ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க, லைக் ஆல் தி ஆர்டிஸ்ட் சரி நம்ம இதில் இந்த இடத்துல ஒரு சாங் வைக்கணும், ஆர் எல்ஸ் எனக்காக இப்படி ஒன்று வைக்கணும் அப்படின்ட்டு கிரியேட்டிவ் சைடில் வந்து அவங்க எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸுமே கிடையாது. ஸோ அந்த விதத்தில் வந்து ஐம் லைக் ரியலி பிளெஸ்ட். அண்ட் க்ரூ பற்றி பேசணும் அப்படின்னா சுஜித்தனா ஸ்ரீஜித்தனா எல்லாமே வந்து தே லைக் மை பிரதர்ஸ். ஸோ அவங்கள பற்றி புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. D16 வந்து நாங்கள் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணோம். ஸோ ஆன் டே ஒன்னே வந்து எனக்கு தெரியும் சுஜித்தனா கூட வந்து ஐ லைக் ட்ராவலிங் ஃபார் அ வெரி லாங் டைம் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ நரகாசுரன் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பயங்கர க்ளோஸாக ஒர்க் பண்ணோம் தி என்டையர் டெக்னிக்கல் டீம், ஏன்னா ரைட் ஃப்ரம் ஆர்ட் டைரக்டர் சிவாண்ணா, காஸ்டியூம் அசோக்கண்ணா, அண்ட் ஸ்டன்ஸ் முரளி மாஸ்டர், எடிட்டர் ஸ்ரீஜித்தண்ணா, அண்ட் மியூசிக் டேரக்டர் ஆனால் எல்லாருமே வந்து பயங்கர க்ளோஸாக ஒர்க் பண்ணோம். சரி நம்ம இந்த ஒரு பேட்டர்ன் அண்ட் இந்த ஒரு மூடு தான் கன்வே பண்ண போகிறோம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் பிக் தேங்க்ஸ் டு மை டைரக்ஷன் டீம், என்னோடய அசோசியேட்ஸ் ஜான்னா அண்ட் சிவா, சந்தீப், கார்த்திகேயன், அப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்ஷன் அந்த டீமுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா டேரக்டராக என் மைண்டில் என்ன ஒரு விஷன் இருந்தாலும் அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணது வந்து இந்த என்டையர் டீம் தான். ஸோ பிக் தேங்க்யூ டு யூ கைஸ். அண்ட் இந்த படத்தோட ட்ரெய்லர் இன்றைக்கி ஈவினிங் 5:00 ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணிடுவோம். அண்ட் படம் வந்து August 31 அன்றைக்கி நாங்கள் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் தியேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். அண்ட் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் லைக் தி ஃபிலிம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். படத்தை பற்றி நிறையா பேச முடியாது, எனக்கு சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஸோ ஷூட்டிங்கில் நடந்த விஷயங்களோ இல்லை கேரக்டர் பற்றியோ இல்லை மற்றவங்களோட கேரக்டர்ஸ் பற்றியோ பேச முடியாது. கார்த்திக் பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க, பட் உண்மை என்னென்னா இது ஒரு கார்த்திக் நரேன் ஃபிலிம். அவர் வந்து அவங்க என்டையர் டெக்னிக்கல் க்ரூவாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாரோட ரோலும் கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு கிளாரிட்டியோடு எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணி அவர் சொன்ன மாதிரி எது வேணும் எது வேண்டான்றது டீட்டெயில்டாக சொல்லி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ பேசிக்லி இட்ஸ் அ கார்த்திக் நரேன் ஃபிலிம். அவரோட டெக்னிக்கல் க்ரூ ஸ்ரீஜித், சுஜித், என்டையர் டெக்னிக்கல் டீம், தே ஆர் த யூனோ த லீடர்ஸ் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். தென் மை கலீக்ஸ் ஸ்ரீயா, ஆத்மிகா, சந்தீப், இந்திரஜித், கிட்டி எல்லாருமே ஆக்டர்ஸ் வந்து வி பிளேட் ஆர் ரோல். ஸோ எங்களுக்கு வந்து ஸ்கோப் வந்து எங்கள் அந்த அவர் கிளியராக டிஃபைன் பண்ண ரோல் தான், அந்த ரோலை தாண்டி நாங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. பட் ரோலை தாண்டி எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சது வந்து மிஸ்டர் பத்ரி கஸ்தூரி. ஸோ அவரோட ரோல் அவரோட ஸ்கோப்பை தாண்டி இந்த ஃபிலிமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் எல்லா விஷயமும் சொல்லிட்டாங்க, ஷூட்டிங் கார்த்திக் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக எடுப்பார் அப்படின்னு. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் கார்த்திக் வந்து இஸ் அ கிஃப்ட் டு தமிழ் சினிமா அப்படின்னு. பட் ஆக்சுவலி ஐ ஸ்டாண்ட் கரெக்டட், ஐ திங்க் இஸ் அ கிஃப்ட் டு சினிமா இட்செல்ஃப். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் இயர் அண்ட் உங்களோட சப்போர்ட்டை எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ.